இன்றைய இளையவர்களுக்கு எடுத்துக்காட்டாக பெரிதும் விளங்கும் பாத்திரம் என்று மூன்று பாத்திரங்களை எடுத்திருக்கிறார்கள். பரதன், லக்குவன், கும்பகர்ணன். இந்த பாத்திரங்களை எடுத்துக்காட்டாக விளங்குவது என்று சொல்வதற்கு அந்த பாத்திரங்களிடம் பொதிந்திருக்கிற மூன்று பண்பையும் அந்த தலைப்போடு இணைத்திருக்கிறார்கள். பரதனை சொல்கிற பொழுது அறத்தில் நின்ற பரதன், லக்குவனை சொல்கிற பொழுது தொண்டில் சிறந்த லக்குவன், கும்பகர்ணனை சொல்கிற பொழுது நன்றியில் மிகுந்த கும்பகர்ணன். இந்த பண்போடு கூடிய இந்த பாத்திரம் இன்றைய இளைஞர்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கத்தக்கது என்பது மூன்று அணியினுடைய வாதம். இப்போ கேள்வி என்னவென்றால், இந்த மூன்றிலே எது இந்த இன்றைய இளைஞர்களுக்கு எடுத்துக்காட்டாக கூடிய பாத்திரம் என்று நாங்கள் தீர்மானிக்க வேண்டும். மூன்றுமே அந்த தன்மையை கொண்டிருக்கின்றன என்பதிலே எந்த ஐயமும் இல்லை. அப்படி இல்லாவிட்டால் பட்டி மண்டபத்திலே சென்னை கம்பன் கழகம் இந்த மூன்று அணியையும் ஒரு சேர இணைத்திருக்காது. ஆகவே மூன்றணியிலேயும் அந்த தன்மை உண்டு. இளைஞர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய அந்த பண்பு மூன்று பாத்திரங்களுக்குள்ளேயும் அந்த பாத்திரம் கொண்டிருக்கிற பண்புகளுக்குள்ளேயும் பொதிந்திருக்கிறது என்பதிலே மறுப்பில்லை. ஆனால் சிறந்தது எது என்று தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்தின் பேரிலே நாங்கள் நிற்கிறோம். முதலிலே சொன்னார்கள் அறத்தில் சிறந்த பரதன். என்ன பார்க்க வேண்டும் என்றால் பரதன் பேணிய அறத்தையும் பார்க்க வேண்டும், அந்த பரதனுடைய கதையையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இந்த அறம் என்பது ஒரு பெரிய விஷயம். கச்சியப்ப சிவாச்சாரியார் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பாடம் சொல்ல தொடங்குகிறார். கந்தபுராணத்திலே வருகிற கதை. சூரன் முதலிய நால்வருக்கும் கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்லுகிற கதையிலே அவருடைய தந்தையாகிய முனிவர் பாடம் சொல்ல தொடங்குகிறார். அப்படி தொடங்குகிற பொழுது பிள்ளைகளை கூப்பிட்டு பாடம் சொல்வதற்காக உட்கார வைக்கிறார். அதிலே பாடம் சொல்ல உட்கார வைப்பதிலே அவருடைய மனைவிக்கு மாயை என்று பெயர். மாயைக்கு இந்த தன்னுடைய கணவர் இந்த பிள்ளைகளுக்கு பாடம் சொல்வதிலே உடன்பாடில்லை. ஏனென்றால் அவர் முனிவர், இது நாள் வரைக்கும் அவரையோடு இருந்து என்னத்தை கண்டேன், ஒரு அட்டியல் உண்டா, காப்புண்டா என்று அவள் மனதுக்குள்ளே கவலை. இந்த மனுஷன் பாடம் சொல்லி கொடுத்தால் என்னுடைய பிள்ளைகளும் இப்படி முனிவர்களாக போய்விட்டால் நம்முடைய குடும்பம் இன்றைக்குத்தான் தலை நிமிர்த்துவது என்று அவளுக்குள்ளே ஒரு கவலை. ஆனாலும் தடுக்க முடியவில்லை. அந்த காலத்திலே தந்தை அறிவாளியாக இருந்தால் பிள்ளைகளுக்கு அவன்தான் பாடம் சொல்லி கொடுக்க வேண்டும் என்பது சட்டம். ஆகவே முனிவர் கூப்பிட்டு உட்கார வைத்து பாடம் சொல்லி கொடுக்க தொடங்குகிறார். இவர் என்னதான் சொல்லிக் கொடுக்கிறார் என்று பார்ப்பதற்கு இந்த மாயை ஒரு ஓரத்திலே நிற்கிறாள். இவர் முதல் பாடத்தை தொடங்கினார். தர்மம் என்று ஒரு பொருள் உள்ளது. இதுதான் முதல் பாடம். பிள்ளைகளெல்லாம் எழுதுங்க அல்லது திருப்பி சொல்லுங்க என்று சொல்லியிருப்பார். பிள்ளைகளும் திரும்பி கோசாக சொன்னார்கள், தர்மம் என்று ஒரு பொருள் உள்ளது, திருப்பி சொல்லுங்கள், தர்மம் என்று ஒரு பொருள் உள்ளது. இந்த அம்மாவுக்கு பொறுக்க இல்லை, கேட்டுக்கொண்டே இருந்தாள். சரி, அடுத்தது என்ன சொல்ல போகிறார் என்று பார்த்தால் அவர் அடுத்தது சொன்னார், அது அமரராலும் அறியோனாதது என்றார். தர்மம் என்று ஒரு பொருள் இருக்கிறது, அது அமரராலும் அறியோனாதது. தேவர்களுக்கு கூட தர்மம் என்றால் என்ன என்று தெளிவுபட இன்றைக்கு வரைக்கும் சொல்ல முடியாது. அது அமரராலும் அறியோனாதது என்று இவர் சொன்ன உடனே அதுக்கு மேலே அந்த மாயைக்கு பொறுக்கவில்லை. கேட்டினை விளைத்திட்டு உள்ள வந்தாள். நிறுத்து என்றாள். கணவன் மேலே அவ்வளவு மரியாதை. நிறுத்து என்றாள். முனிவர் நிமிந்து பார்த்தார். ஏன் நிறுத்த சொல்கிறாய் என்று கேட்டார். என்ன பாடம் என் பிள்ளைக்கு நீ சொல்லிக் கொடுக்கிறாய்? முனிவர் சொன்னார், தர்மம் என்று ஒரு பொருள் உள்ளது என்பதை சொன்னேன். சரி, அடுத்தது என்ன சொன்னாய்? அது அமரராலும் அறியோனாதது என்று சொன்னேன். உனக்கே தெரிகிறது அது அமரருக்கும் தெரியாத விஷயம் என்று, அதை போய் என் பிள்ளைகளுக்கு ஏன் உட்கார வைத்து பாடமாக சொல்கிறாய் என்று கேட்டாள் அவள். பிள்ளைகளை பார்த்தால் எலும்புங்கள், இதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம், இந்த அப்பா உங்களுக்கு சரிபெற மாட்டார், நான் வேறு டியூஷனுக்கு அனுப்புகிறேன் என்று கூட்டி கொண்டு போனாள். அதனாலே தான் சூரனை முருகனே வந்து கொள்ளும்படியாக ஆயிற்று. தர்மத்தை வரையறுத்து சொல்ல எவராலும் முடியாது. தர்மத்தை அதான் விஸ்வாமித்திரர் தாடகை வதை செய்கிற பொழுது சொல்கிறார். ராமனுக்கு சொல்கிறார், தாடகை வதை செய், அம்பு போடு, அம்பு போடு என்கிறார். ராமனுக்கோ பெரும் குழப்பம். பஸ்டர் சொல்லியிருக்கிறார் மாதரையும் தூதரையும் கொல்லக்கூடாது என்று பொருட்பால் படிப்பிக்கிற பொழுது பாடம் சொல்லி கொடுத்திருக்கிறார்.
மாதரை கொல்லக்கூடாது என்று சொல்லியிருக்கிறாரே, அப்போ நான் எப்படி இந்த பெண்ணை கொள்வது என்று ராமனுக்குள்ளே பெரிய குழப்பம் ஏற்படுகிறது. ராமன் என்ன செய்தான், கொஞ்ச நேரம் தயங்கினான். விஸ்வாமித்திரர் அவனை பார்த்தார், அவன் என்ன நினைக்கிறான் என்று விஸ்வாமித்திரருக்கு புரிந்துவிட்டது. பெண்ணை கொல்லச் சொல்கிறேன் என்றுதானே நீ குழம்புகிறாய் ராமா? நீ குழம்பாதே, நான் வசிட்டர் சொன்னதுக்கு மாறான கருத்து சொல்லவில்லை என்று சொல்லிவிட்டு ஒரு செய்தியை சொல்கிறார். அதை கம்பன் அழகான சொற்களிலே போடுகிறான். ஈரில் நல்லறம் பார்த்து இசைத்தேன். இந்த சொல்ல எவ்வளவு நேரம் எடுத்து விளங்க வேணும் தெரியுமா? ஈரில் நல்லறம் பார்த்து இசைத்தேன், அவர் சீறு நின்று இது செப்புகின்றேனிலேன். தாடகையில் இருக்கிற கோபத்திலே அவளை கொல் என்று நான் சொல்வதாக நினைக்காதே ராமா. நான் சொல்வதற்கு காரணம், தர்மத்தினுடைய எல்லையை நோக்கி சிந்தித்து விட்டு சொல்கிறேன். ஈரில் நல்லறம் பார்த்து இசைத்தேன், அவள் சீறி நின்று இது செப்புகின்றேன் அல்லேன். ஆறி நின்றது அரணன்று அரக்கியை கோரி என்று இதர் அந்தணன் கூறினான். ஆறி நின்றது அரணன்று, ரெண்டு அர்த்தம். நீ படித்ததின்படி நடக்க பார்க்கிறாய். ஆறி நின்றது அரண் நன்று, ஆனால் நான் சொன்ன பிறகும் அம்பு போடாமல் இருக்கிறாயே. ஆறி நின்றது அரணன்று, ஒருவரிலே நன்று இன்னொன்றிலே அன்று. ராவனுக்கு இப்ப புரிஞ்சு விட்டது, ஓஹோ, அறம் என்றால் அப்படித்தானா, தர்மம் என்றால் அப்படித்தானா. நாங்கள் நான் சும்மா சொல்லுகிறேன், ஒரு இடத்திலே ஒருவன் ஒருவனை கத்தியால் குத்தி கொன்றால் அதற்கு என்ன பெயர்? குற்றம், கொலை என்று பெயர். குத்துகிறான், வெட்டுகிறான், இதை கொலை என்று டிவியிலே காட்டுகிறார்கள். அவன் இறந்து போய்விட்டான். இதே இதை வைத்தியசாலையில் ஒரு டாக்டர் ஒரு பேஷண்டை கத்தியாலையை குத்தி கிழிக்கிறான், அவனும் செத்து போய்விட்டான் என்று வையுங்கள், ஃப்ரீயாக கோவிக்க கூடாது. குத்தி கிழிக்கிற பொழுது அங்கேயும் சாகலாம். இப்போ ரெண்டு பேரும் குத்தினார்கள், கிழித்தார்கள். அப்போ ரெண்டு பேரும் செய்தது என்ன? அவன் செய்தது மரம் என்கிறோம், இவன் செய்தது அறம் என்கிறோம். எப்படி தீர்மானிப்பது? அறத்தை தீர்மானிப்பதற்கு மிக நுண்ணறிவு வேண்டும், மிக பொறுமை வேண்டும். இன்றைய இளைஞர்களிடம் அது இல்லை. நான் எப்பவும் சொல்கிறேன் பாருங்க, கெட்டது செய்வதற்கு கொஞ்சம் வேலை செய்தால் போதும், நல்லது செய்வதற்கு நிறைய பாடுபட வேண்டும். அதனால் தான் பல பேர் நல்லதின் பக்கம் வருகிறார்கள் இல்லை. கெட்டது சுலபமாக செய்யலாம். இறைவன் உலகத்திலே உயிர்களை படைக்கவில்லை, அது சைவ சித்தாந்தம் அதை ஏற்கவில்லை. பதி, பசு, பாசம், இறைவன், ஆன்மா, மலம் என்கின்ற மூன்றும் ஆதி தொட்டு இருந்தது. இது நான் உங்களை ரொம்ப பயப்படுத்த மாட்டேன், சும்மா அடிப்படை சொல்லுகிறேன். இந்த மூன்றும் இருந்தது. இப்போ பாருங்க, இறைவன் முற்றறிவுடையவன், ஆன்மா சிற்றறிவுடையது, மலம் அறிவில்லாதது. இப்போ நமக்கு புரிகிறது. இப்போ இதில் இந்த மூன்றில் யார் யாருக்கு உறவு? சிற்றறிவுடைய ஆன்மா பேரறிவுடைய ஆண்டவனுக்கு உறவு, அறிவில்லாத மலத்துக்கு உறவில்லை. அப்போ இந்த ஆன்மா என்ன செய்திருக்க வேண்டும்? இறைவனை சேர்ந்திருக்க வேண்டும். அறிவு தன்னுடைய அறி முற்றறிவு உள்ளதிடம் தான் சிற்றறிவு போய் சேர்ந்திருக்க வேண்டும். ஆனால் என்ன ஆயிற்று என்றால், சித்தாந்தம் என்ன சொல்கிறது என்றால், இந்த ஆன்மா மலத்தை போய் ஆதியிலேயே சேர்ந்து விட்டது. பக்கத்தில் சொந்தக்காரன் இருக்கிறான், ஐயா எதிரியிடம் போய் சேருகிறான். ஏன் என்று கேட்டால், எப்பொழுதும் கெட்டது செய்வது சுலபம், உடன் இன்பம் கிடைக்கும், ஆனால் நிரந்தரம் இல்லை. நல்லது செய்ய பாடுபட வேண்டும், நிரந்தரமான இன்பம் கிடைக்கும். இதுதான் வித்தியாசம். பொறுமை இல்லாமல் அறத்தை எவராலும் பேண முடியாது, அதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். பொறுமை இல்லாதவனுக்கு அறம் இல்லை. நான் எப்பொழுதும் சொல்ல நினைக்கிறது அதுதான், அறம் என்கின்ற ஒன்றை பேண வேண்டுமா? பொறுமை வேண்டும். இன்றைய இளைஞர்களுக்கு பொறுமை இல்லை. நீங்க அறத்தை தூக்கி குப்பையில போடுங்க சார். நான் இப்ப கேட்கிறேன், எந்த பிள்ளை இன்றைக்கு பொறுமையாக எந்த ஒரு காரியத்தை பொறுமையாக செய்கிறான்? இன்றைய பிள்ளைகளுடைய ஒழுக்கம் கெட்டதற்கு நாங்கள் தான் காரணம் என்று நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். பிள்ளைகளுக்கு நாம் ஒழுக்கம் சொல்லிக் கொடுக்கவில்லை, சீலத்தை சொல்லிக் கொடுக்கவில்லை. சீலமின்றி நோன்பின்றி செறிவேயின்றி அறிவின்றி என்று மணிவாசகர் பாடுகிறார். சீலம் சொல்லிக் கொடுக்கவில்லை, நோன்பு சொல்லிக் கொடுக்கவில்லை. எது எது பிழையோ அதையெல்லாம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதனால என்ன நடக்கிறது என்றால், பொறுமை என்பது துளியளவும் இல்லை. மேசையில் வந்து உட்கார்ந்த உடனே அம்மா சாப்பாடு வைக்க வேண்டும், இல்லாட்டி தட்டை தூக்கி வீசுகிறான். வகுப்புக்கு போனால் உடன் ஆசிரியர் பாடம் சொல்ல வேண்டும், விளங்கப்படி சொல்ல வேண்டும், இல்லாவிட்டால் ஆசிரியருக்கு சோக்கடியால் எறிகிறான்.
இப்படித்தானே இருக்கிறது. ஒரு இடத்திலும் பொறுமையாக நின்று நாம் எதையும் பெற்றுக்கொள்ள தயாராக இல்லை. இன்றைய இளைஞன் தயாராக இல்லை. அவனுக்கு பாடம் சொல்ல வேண்டும். என்ன சொல்ல வேண்டும்? நீ நிரந்தரமான வெற்றி பெற வேண்டுமானால் அறத்தை கடைப்பிடி. எப்படி என்றால் பரதனை போல என்று சொல்ல வேண்டும். பரதன் என்ன செய்கிறான்? அவன் படித்த இடம் அப்படி பாருங்க, அதான் நான் சொல்லுகிறேன். இன்றைய இளைஞர்களுடைய எதிர்கால நல்வாழ்வு முதலிலே இருப்பது ஆசிரியர்களிடம்தான், அடுத்தது பெற்றோர்களிடம். ஆசிரியர்கள் இந்த பொறுப்பை தட்டி கழிக்கவே கூடாது. ராமன், பரதன், லட்சுமணன், சத்ருக்கன் ஆகியோர் வசிட்ட மாமுனிவரிடம் படித்தவர்கள். சும்மா லேசான இல்லை, வசிட்டர் வாசிட்டி யூனிவர்சிட்டி. அதனாலதான் ராமனோடு லக்குமன் தர்க்கிக்கிறான். உனக்கு ஆட்சி இல்லை என்று சொல்லிவிட்டார்களா? கொஞ்சம் பொறு, நான் என்னுடைய தாயை தந்தையை கொன்றாவது உனக்கு நான் ஆட்சி தருவேன். நேரடியாகவில்லை, குறிப்பாலே சொல்லுகிறான். அப்புறம் லட்சுமண ராமன் பேசுகிறான், என்னடா உனக்கு பைத்தியமா, நீ என்ன பேசுகிறாய்? நதியின் பிழை என்று நதும்புடனின்மை, பதியின் பிழை என்று பாலன் பிழை என்று நம்மை பயந்து துறந்தால் மதியின் பிழை என்று விதியின் பிழை மைந்தா என்று புத்தி சொல்லுகிறான். அப்ப லட்சுமணனுக்கு அதை ஏற்க, இதை எல்லாரும் சொன்னதுதான், நான் சொல்லுகிற விஷயம் வேறு. அப்ப லட்சுமணன் அதை ஏற்கவில்லை. அவன் தூக்கி எறிஞ்ச மாதிரி பேசினான் ராமனை பார்த்து. என்ன சொல்கிறாய்? விதியால தான் உன்னுடைய ஆட்சி போயிட்டா, நீ ஒன்றும் கவலைப்படாதே, விதிக்கு நான் ஒரு விதி செய்கிறேன் என்றான். அதாவது பொறுமையின்மை, பொறுமையின்மை, துடிப்பு, என்னால் எல்லாம் முடியும் என்கின்ற நினைப்பு, இதுதான் இளைஞர்களுடைய இரத்தத்திலே இன்றைக்கு ஊறி கிடக்கிறது. விதிக்கு விதியாகும் இது வெத்தொழில் காணி என்று சொன்ன உடனே, அதுவரை சமாதானமாக பேசிய ராமனுக்கு கோபம் வந்தது. லட்சுமணனை பார்த்தான், அப்படியா, நீ நினைத்ததுதான் செய்வாயா, போ செய். நீ நினைத்ததுதான் செய்ய போகிறாயா, போ செய். என்ன சொன்னாய்? விதிக்கு விதியாகும் என்று சொன்னாயா? பைத்தியக்காரா, யாரிடம் படித்தோம் என்று உனக்கு நினைவு இருக்கிறதா? ஆசிரியர் நிலை எப்படி இருந்திருக்கிறது நம் சமுதாயத்திலே என்று பாருங்கள். இன்ன ஆசிரியரிடம் படித்தேன், ஆகவே நான் பிழை செய்யக்கூடாது, இப்படி நினைத்திருக்கிறார்கள் சார். ராமன் காலத்திலே என்று நினைக்காதீர்கள். நான் குழந்தையாக இருந்த பொழுது கூட அந்த நினைப்பு இருந்தது. வாத்தியார் திட்டுவார், வாத்தியார் முகத்திலே எப்படி முழிப்பேன், இந்த பயம் இருந்தது. ராமன் அதைத்தான் சொன்னான், என்ன பேசுகிறாய், வாய் வந்தன கூறுதியோ. ராமன் லட்சுமணனை பார்த்து பேசுறான், என்னடா வாய்க்கு வந்ததை பேச தொடங்கிட்டாயா? வாய் வந்தன கூறுதியோ மறை தந்தன நாவாள். டேய், வேதம் படித்த நாக்குடா இந்த நாக்கு, ஆரிடம் வசிட்டர் வேதம் சொல்லி படித்த நாக்கு. வேதம் தான் சத்தியத்தின் விளக்கம். அந்த வேதம் படித்த நாக்காலே இப்ப நீ உனக்கு இஷ்டப்படி பேசுகிறாயா? விதியை வென்றுடுவாயா? நீ படித்தது இவ்வளவு தானான்னு கேட்டான். அதுக்கு பிறகு லட்சுமணன் அடங்கிட்டான். அப்படி படிப்பு படிச்சிருக்கிறார்கள் வசிட்டரிடம். வசிட்டரிடம் வேதம் படித்தவன் தான் பரதனும் போனான். விதி விளையாடி விட்டது. கையை கெட்டவளாக இருக்கவில்லை, நல்லவளாகத்தான் இருந்தால் மனம் மாறினால் அதுக்கு பிறகு ஆட்சியை பறித்து கொடுத்தால் பரதன் வந்தான். அவனுக்கு ஒன்று நடந்தது ஒன்றும் தெரியவில்லை. திகைத்து போய் நிற்கிறான், குன்று முட்டிய குறியை போல நிற்கிறான். நாடு வெறுண்டு கிடக்கிறது, என்ன செய்வது என்று தெரியாதவன் நாட்டுக்குள்ளே வந்தான். தாயிலே போனான், தாயிடம் போய் என்ன நடந்தது என்று கேட்டான். அவள் ஒரு நல்லவள் எவ்வளவு கெட்டவளாக மாறுவாள் என்பதற்கு சான்று. வாழ்க்கையை வாழ்ந்து வாழ்த்தால்தான் அனுபவம் பெறலாம். சும்மா நாம மேடையில பேசி ஒரு அனுபவம் பெற முடியாது. இனி உயர்வு என்று உயர் இல்லையிலே நின்ற கைகை, அவள் அப்படி இருந்தவள் தெய்வ கற்பினால் என்று கம்பனே பட்டம் சூடினான். அவள் பரதன் பிள்ளை வந்து கேட்கிறான், எங்கே அண்ணாவையும் காணவில்லை அப்பாவையும் காணவில்லை என்கிறான். அவள் எந்த கூச்சமும் இல்லாமல் சொன்னாள், வாக்கினால் வரந்தரப்பெற்று மைந்தனை போக்கினேன் வனத்திடை. ஒன்னும் இல்லடா, ரெண்டு வரம் வாங்கி உங்க அண்ணாவை காட்டுக்கு அனுப்பிட்டேன். பார், உனக்கு ஆக்கினேன், அடுத்த வரத்தினாலே இந்த ஆட்சியை உனக்கு தந்து விட்டேன். அது பொருட்களாமையால் நீக்கினான் இவ்வுலகு நேமி வேந்து என்றான். அவன், உங்க அப்பனுக்கு இது பொருட்களடா, செத்துட்டான் என்றான். நாங்களாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? இன்றே நாங்கள் அன்று நான் சொல்ல இல்லை, எங்கள் பிள்ளைய இந்த காலத்து பிள்ளை என்ன சொல்ல, அப்படியா அம்மா, அண்ணனுக்கு போகிற ஆட்சியை எனக்கு வாங்கி தந்துட்டியா? நீ தானே அம்மா, தாயை திறந்த கோயிலும் இல்லை என்று சுற்றி வந்து வணங்கி இருக்க மாட்டோமா? அடுத்த நிமிஷம் கொதித்தெழுந்தான் பரதன். அடுத்த நிமிஷம் கொதித்தெழுந்தான், என்ன, அண்ணனை காட்டுக்கு அனுப்பி அப்பாவை வானத்துக்கு அனுப்பி எனக்கு நாடு தந்தாயா? சி, நீ தாயீர் அல்லீர், பேயீர் என்றான். நீ எனக்கு அம்மா இல்லடா, அம்மா இல்லடி, பேய், உன்னை கொன்றுடுவேன்,
அவன் பேசின பேச்செல்லாம் சொல்ல நேரம் இல்லை, கொன்றுடுவேன். எங்கள் அண்ணாவுக்கு அது பிடிக்காது, ஆகவே கொள்ளவில்லை. இந்த உறவுக்குள்ளே இருந்த நெருக்கத்தை பாருங்கள். அண்ணன் தம்பி மாட்டு தாய்களுக்கு பிறந்தவர்கள் எப்படி உறவு வைத்திருந்தார்கள். அண்ணன் பெயரை இழிவு சொன்ன உடனே தாயை தூக்கி எறிந்தான். அப்படிப்பட்ட பரதன் அவனை கோசலை சந்தேகப்படுவது மாதிரி தாய் தவறி பேசிவிட்டாள். அவள் செய்த வஞ்சனை நீயும் அறிந்தில்லையோ என்று கேட்டவுடனே அவன் துடித்த துடிப்பு இருக்கிறதே. மோகனசுந்தரன் சொன்ன ஏதோ 40 குற்றம் சொன்னாராம். 40 குற்றங்களை சொல்லி இந்த குற்றங்கள் செய்கிறவனுக்கு என்ன நரக தண்டனை கிடைக்குமோ அது எனக்கு கிடைக்கட்டும் என்று அவன் தலையிலே அடிக்க 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 கோசலை நடுங்கி போனான். தொடர்ந்து போகிறான், ராமனை கூட்டிக் கொண்டு வருகிறேன் என்று போகிறான். ராமன் மறுத்து விடுகிறான், நான் அப்படியானால் நந்தியம்பதி கிராமத்திலே இருப்பேன், ஆட்சி செய்வேன் என்று தலையிலே அந்த முடியை சூட்டிக்கொண்டு திருவடியை சூட்டிக்கொண்டு நடந்தானே. இந்த பரதன் நமக்கு லட்சியமாக வேண்டாமா? இப்போ இதில் இருக்கிற என்ன ஒன்று சொல்லுகிறேன் பாருங்கள். இன்றைய இளைஞர்கிட்ட இதை சொன்னால் கேட்பான், என்ன சார் நீங்கள் சொல்கிறீங்க, பெரிய பரதன் லட்சியவாதி லட்சியவாதி அறவான் என்று சொல்கிறீர்களே, அவனுக்கு முடிவு என்னாச்சு? 14 வருஷம் வீணாக போச்சு, தவம் செய்தது தான் வாழ்க்கையாக போச்சு, இதைத்தான் எங்களையும் செய்ய சொல்கிறீர்களா என்று கேட்பான். அதாவது கதையினுடைய முதல் சில பக்கங்களை மட்டும் படித்துவிட்டு புத்தகத்தை மூடுகிறவர் போல. பரதனுக்கு நடந்த இந்த 14 வாழ்க்கையிலே இருந்த துன்பம் இருக்கிறதே, 14,000 ஆண்டுகள் கழித்த பிறகும் இன்றைக்கு பரதனை பேசிக் கொண்டிருக்கிறோம், அதுதான் பரதனுக்கு கிடைத்த வெற்றி. இதை இன்றைய இளைஞனுக்கு நாம் சொல்ல வேண்டாமா? சொல்லத்தான் வேண்டும். அடுத்தவன் லட்சுமணன், தொண்டன், தொண்டில் சிறந்தவன். அவனுக்கு அடை கொடுத்திருக்கிறார்கள், தொண்டில் சிறந்த லக்குவன். இதில் ஒரு பெரிய சிக்கல் இருக்கிறது பாருங்கள். அதை சொல்லி தெளிவாக சொல்ல வேணும், சொல்லிவிட வேணும் என்று கடவுளிடம் வேண்டிக் கொள்கிறேன். இந்த தொண்டிலே இருக்கிற ஒரு சிக்கல் என்னவென்று கேட்டால், இன்றைய இளைஞன் யாரும் தொண்டுக்கு தயாராக இல்லை, எல்லாரும் தலைவர் ஆவதற்கு தயாராக இருக்கிறார்கள். எல்லாருடைய விருப்பமும் அதுதான், நான் தலைவராக வேண்டும். தொண்டுக்கு ஒருத்தன் இல்லை சார். உங்கள் ஊரில் எப்படியோ தெரியல, என் ஊரில் சொல்லுகிறேன், எத்தனையோ லட்சிய கனவுகளை மனதிலே வைத்துக் கொண்டு செயல்படுகிறேன், செயல்படுவதற்கு துணை நிற்க எனக்கு ஒருத்தர் இல்லை. யாரையாவது ஒருத்தன் கூப்பிட்டால் வந்து இந்த வேலையை பார் என்றால் எப்போ ஜெயராஜ் சீட்டிலே உட்காரலாம் அப்படிதான் பார்க்குறான் சார். ஒரு கடையில் ஒருத்தனை வேலை கிடைத்தா முதலாளி சீட்டில் நான் எப்போ உட்காருவேன், இதுதான் நோக்கம். எல்லாருக்கும் தலைவராக வேண்டும் என்றுதான் நோக்கம். அதனால் இப்போ என்ன ஆயிட்டு என்றால், இது சொல்வதற்காக என்னை மன்னிக்க வேண்டும், இந்த இப்படி தான் இளைஞர்கள் போகிறார்கள் தெரிந்து இப்போ தொண்டர்களுக்கு அங்கங்கே ஒரு லாபத்தை கொடுக்குற மாதிரி செட்டப் பண்ணிட்டார்கள். இந்த இடத்துல நீ இருந்தால் உனக்கு இவ்வளவு கிடைக்கும், இந்த இடத்துல நீ இருந்தால் இவ்வளவு கிடைக்கும். இப்போ அப்படி பண்ணினா தான் தொண்டன் நிற்கிறான். அப்படி ஆகிவிட்டது தொண்டு. தொண்டு தொண்டனுக்கும் பரிசு கொடுக்க வேணும் என்பது பொருள் அல்ல, தொண்டுக்கு கொடுக்கப்படுகிற பரிசு பொருள் அல்ல, புகழ்தான் பரிசு. நான் எப்பவும் சொல்லுகிறது உண்டு பாருங்கள், நான் வாழ வேண்டும் என்று இந்த தொண்டன் நினைக்கிறானே அது தப்பா? உங்களை கேட்குறேன், நான் வாழ வேண்டும் என்று நான் நினைத்தால் அது தப்பா? ஒரு நாளும் அது தப்பில்லை, நான் வாழலாம் என்று நினைப்பதிலே தவறில்லை. ஆனால் நான் வாழ வேண்டும் என்று நினைப்பதிலே என்ன நடக்கும் என்றால் நான் மட்டும் வாழ்வேன். இப்போ நீங்கள் நினைச்சு பாருங்க, ராமன் தான் தலைவன், அவனுக்கு மற்ற எல்லாரும் தொண்டு செய்தார்கள். அதனால என்ன செய்தான், பரதன் தோல் கொடுத்தான், ராமன் ஏறினான். லட்சுமணன் தோல் கொடுத்தான், ராமன் ஏறினான். சத்ருக்கன் தோல் கொடுத்தான், ராமன் ஏறினான். கோசலை தோல் கொடுத்தான், ராமன் ஏறினான். சுமித்திரை தோல் கொடுத்தால் ராமன் ஏறினான். அனுமன் தோல் கொடுத்தான், ராமன் ஏறினான். வீடனன் தோல் கொடுத்தான், ராமன் ஏறினான். சுக்ரீவன் தோல் கொடுத்தான், ராமன் ஏறினான். இப்போ என்ன தெரியுமோ, ராமன் அங்கே வந்துட்டான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ஒவ்வொருவர் தோளிலே ஏறி ஏறி ராமன் அங்கே வந்துட்டான். அங்கே வந்த உடனே இப்போ கீழே இருக்கிற ஒருத்தரையும் ஒருத்தருக்கும் தெரியல, ராமனை தெரிஞ்சுது. அங்கே இருக்கிறவனுக்கு தெரிஞ்சதோட ராமன் என்று ஒருத்தனுக்கு மேலே எழும்பி நிற்கிறானுடா. இப்போ என்ன ஆயிட்டு தெரியுமோ, அப்போ கீழே இருக்கிற தொண்டனுக்கு வேற வேலை இல்லையா? இவரை காட்டுறதுக்கு தான் இவன் தோல் கொடுக்க வேணுமா? இப்போ அப்படித்தானே இளைஞர்கள் கேட்குறார்கள், அவர் மேலே போய் அவர் தெரிய வேணுங்கிறதுக்காக நாங்கள் நெழுக தோல் கொடுத்து கொண்டிருப்பதா? இல்லை, மேலே இருக்கிற அந்த ராமன் தெரிந்தவுடனே உலகம் கேட்டது, இவன் எப்படி இவ்வளவு உயரத்துக்கு வந்தான்
எப்படி இவன் இந்த உயரத்துக்கு வந்தான் என்று கேட்டவுடனே உடனே கீழே பார்க்க தொடங்கினார்கள். கீழே வீடனன் இருக்கிறான், சுக்ரீவன் இருக்கிறான், அனுமன் இருக்கிறான், லட்சுமணன் இருக்கிறான், பரதன் இருக்கிறான். போகோ, இத்தனை பேர் ஏறிதான், மேலில் ஏறித்தான் ராமன் அந்த உயரத்துக்கு வந்தானா என்ற உடனே எல்லாரும் கீழே நின்றவர்களையும் வணங்க தொடங்கினார்கள். அதான் வணக்கம். நான் மட்டும் உயர வேண்டும் என்பதில்லை, எல்லா அறையாவது உயர்த்தி கொண்டு போனால் அந்த உயர்ந்தவனை கண்டு இவன் எவனால் உயர்த்தப்பட்டான் என்று கேள்வி எழுகிற பொழுது கீழே இருக்கிறவனும் அடையாளப்படுத்தப்படுவான். ஆனால் அதிலே ஒரு ஒரு பிரச்சனை இருக்கிறது. அந்த மேலே நிற்கிற தலைவன் கீழே இருக்கிறவர்களெல்லாம் காட்டுகிறவனாக இருக்க வேண்டும். இப்போ அப்படி தலைவர்களும் குறைந்து விட்டார்கள். மேலே போய்விட்டால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், இப்படி கம்பளத்தால் போத்துட்டு நான் தான் தனியாக மேலே வந்தேன் என்கிறான். அப்படி இருக்கக்கூடாது. ஒரு தலைவன் கீழே இருக்கிற தொண்டர்களை இனம் காட்டினால்தான் அவன் உயர்ந்த தலைவன். அந்த தலைவனுக்கு கீழே நின்று பாடுவது, நாம் பாடுபடுவது நமக்கு பெருமை என்று உணர்த்தியவன் லக்குவன். சும்மா லேசு வேலை, லேசு வேப்பட்ட வேலையா செய்தானையா? மனைவிக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு புறப்படலை. ராமன் கூட சீதையிட்ட சொல்ல போனார், மனைவிக்கு சொல்லவே இல்லை. இப்ப பல பேர் அதை ஆணாதிக்கம் அப்படி இப்படி என்னமோ சொல்லுகிறார்கள். நான் நினைத்து அந்த உருநிலையை நினைத்து வணங்குவதுண்டு. எப்பேற்பட்ட பெண் லட்சுமணன் போன உடனே அவள் எவ்வளவு கொதித்திருக்க வேண்டும். என்ன ஒரு வார்த்தை எனக்கு சொல்லிவிட்டு போக முடியாதா? உங்க அண்ணாவே அன்னைக்கு சொல்லிவிட்டு போனாரே என்று நினைத்து கேட்க வேண்டாமா? முந்தி இங்கேதான் சென்னை கம்பன் விழாவிலே தான் எங்கேயோ கேட்ட ஞாபகம், உருமிளை எப்படிப்பட்டவள் என்று சொல்வதற்கு சொல்வார்கள் ராம லட்சுமணர்கள் எல்லாம். காட்டு வனவாசம் எல்லாம் முடிந்து விட்டு வந்து விட்டார்கள், நாட்டுக்குள்ளே வந்து விட்டார்கள். ராமன் வந்து விட்டான், லட்சுமணன் வந்து விட்டான் கூட்டம் கூட்டமாக எல்லாரும் போய் பார்க்கிறார்கள். இந்த ஊர்மிளை மட்டும் ஒன்றும் பேசாமல் இருந்து ஏதோ டிவி பார்த்துருக்கும் போல இருக்கு, ஏதோ ஒன்றை பார்த்து கொண்டு வந்திருக்கு. தோழிகள் வந்தார்கள், என்னம்மா உன் கணவன் 14 ஆண்டுகள் கழித்து வந்திருக்கிறானே, அவனை நீ பார்க்க வேண்டாமா? எல்லாரும் ஓடி போகிறார்களே, நீ ஏன் ஓடி போகவில்லை என்று கேட்டவனே அவள் சொன்னாள், இவர்களெல்லாம் அவனை காணாமல் இருந்தவர்கள் கண்டார்கள், நான் ஒவ்வொரு நாளும் அவனைத்தான் நினைத்து கொண்டிருக்கிறேன், புதிதாக நான் பார்ப்பதற்கு ஒன்றுமில்லை என்று சொன்னாள். எப்பேற்பட்ட அந்த உறவினுடைய நெருக்கம் பாருங்கள். புதிதாக அது மட்டுமில்லை, அவள் சொல்லுகிறாள், நான் அக்கணவனை விட்டு நான் பிரிந்திருக்கவில்லை, பிரிந்திருந்தால்தான் இயக்கம், நான் கணவனோடு தான் 14 ஆண்டுகளும் இருந்தேன் என்று சொல்லுகிற அந்த ஊர்மிளையை நினைத்து பார்க்கிற பொழுது, அப்படி ஒரு பெண் வாய்த்தால்தான் ஆண் லட்சியவாதியாய் வர முடியும், அது மறக்க மாட்டோம். இன்றைக்கு பெண்களையும் பல பேர் கெடுத்து வைத்திருக்கிறார்கள். ஆண் என்றால் உன்னை அடிமைப்படுத்துபவன், இதுதான் செய்தி, திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது. சுட்டு தள்ள வேண்டும் என்னை கேட்டார். ஆண் என்றால் பெண்ணை அடிமைப்படுத்துகிறவனா? தெரியாமல் பேசுகிறார்கள். நான் கனடாவுக்கு போயிருந்த பொழுது அங்கே சட்டங்கள் ரொம்ப, அந்த நாடுகளில் சட்டம் வர வர மோசமாகிவிட்டது. ஒரு ஒரு தேசத்தினுடைய அடிப்படை உறுப்பு குடும்பம், அந்த குடும்பங்கள் சேர்ந்து ஒரு நகரம், நகரங்கள் சேர்ந்து ஒரு நாடு, அப்படித்தானே அமைகிறது. ஒரு சட்டம் என்பது அந்த குடும்ப நகரம் நாடு என்ற எல்லைக்குள்ளே இருக்க வேண்டும், குடும்பத்துக்குள்ளே நுழையக்கூடாது. குடும்பத்துக்குள்ளே இப்போ அங்கெல்லாம் குடும்பத்துக்குள்ளே நுழைந்து விட்டார்கள். குழந்தை பிள்ளைக்கு நம்பர் சொல்லி கொடுக்குறார்கள் டீச்சர், அப்பாவுக்கு அம்மா அடித்தா இந்த நம்பரை அடி. அங்கெல்லாம் தப்பி இருக்கிறோம். அப்படி அங்கே நான் போன போது ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு அடிச்சுட்டார், நம்பர் அனுப்பி அந்த மனைவியே நம்பர் அமர்த்திட்டது. போலீஸ் வந்து இந்த கணவனை கொண்டு போய் அடைச்சிட்டாங்க. அடுத்த நாள் நான் பார்க்குறேன், பக்கத்து வீட்டில் இருந்தேன், அந்த பார்க்க அம்மா சாப்பாடெல்லாம் செய்து கட்டி கொண்டு போகுது அவருக்கு ஜெயிலில் கொடுக்கறதுக்கு. பைத்தியக்காரா, இந்த கணவன் மனைவி உணவை நீ சட்டத்தாலே புரிந்து கொள்ள முடியுமா? ஒரு நாள் கணவன் அடிக்கிறான் கன்னத்திலே. இன்னும் என்னை கேட்டால் நான் ஒன்று சொல்வேன், அதுதான் நீ கல்யாணம் கட்டாமல் இருந்து விட்டாய் என்று நீங்கள் சொல்வீர்கள். கணவனிடம் ஒரு நாளாவது அடி வாங்காத மனைவி பாக்கியம் இழந்தவள், பாக்கியம் இழந்தவள். ஏன் சொல்கிறேன் தெரியுமா? அப்படி ஒரு நாள் கணவன் அடித்து விடுவான், அது ஒரு சின்ன வலி. அதற்கு பிறகு அதை சமாதானம் பண்ணுவதற்கு கணவன் என்னென்னலாம் செய்வான் தெரியுமா? காலில் கூட விடுவான், காலில் கூட விடுவான். பணியா என வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயாபரனே என்று முருகன் போய் வள்ளிகாலில் விழுகிறாராம். இந்த சந்தோஷம் ஒரு பெண்ணுக்கு கிடைக்கிறதுக்காக ஒரு அடி வாங்கினா தான் என்ன சார்? அது மட்டும் இல்லை, ஒரு நாள் அடிச்சுட்டா மனிதன் என்ன ஒரே குணத்தோடு எப்பவும் இருக்கிறானா? அவனுக்கு முக்குணம் புரியவில்லை, வெள்ளக்காரனுக்கு முக்குணம் மாறிக்கொண்டே இருக்கிறது. இப்போ ஒரு கோபத்தில் நான் ஒரு தடவை திட்டுகிறேன், நாளைக்கு எனக்கு அவர் தொடர்ந்து எதிரியா?
நாளைக்கு மறந்து விடுகிறேனே, அதுவும் உறவு குடும்ப உறவுக்குள்ளே அதெல்லாம் நிற்குமா? அடி இன்றைக்கு அடி வாங்கின ஒரு மனைவி அடுத்த நாள் வயது போன காலத்திலே கணவன் விழுந்து கிடக்கிற பொழுது அவன் பக்கத்திலேயே உட்கார்ந்திருக்கிறாள். நான் இல்லாவிட்டால் அவர் பயப்படுவார் என்று உட்கார்ந்திருக்க கண்ணாலே கண்டிருக்கிறேன். எல்லாம் மாறும், குணங்கள் மாறும், அன்பு மாறும், இது தெரியாமல் என்னென்னவோ செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த லட்சுமணன் இருக்கிறானே, அந்த மனைவியை கூட விட்டுவிட்டு போனான், அது எவ்வளவு பெரிய விஷயம். தமையனுக்காக தூங்காமல் இருந்தான், அது எவ்வளவு பெரிய விஷயம். இந்த தொண்டுக்கு பரிசு எதிர்பார்க்க கூடாது, ஆனால் பரிசு கிடைக்கும். நான் அதான் சொல்லுகிறேன், என்றைக்கு தொண்டுக்கு பரிசு கிடைக்கும் என்று நீ எதிர்பார்க்க தொடங்கிவிட்டாயோ அன்றைக்கு நீ தொண்டன் இல்லை, அன்றைக்கு தொண்டன் இல்லை. அது அவன் எதிர்பார்க்கவில்லை என்பதற்காக அவனுக்கு பரிசு கொடுக்காமல் விட்டால் இவன் தலைவன் இல்லை, இவன் தலைவன் இல்லை. ஆகவே ஒரு தலைவன் தொண்டன் என்ற அந்த உறவுகளுக்குள்ளே எப்படி பொறுமையான பொறுமை பேணப்பட வேண்டும், அன்பு பேணப்பட வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக இருந்தவன் லட்சுமணன். அவனை இன்றைய இளைஞர்களுக்கு முன்னுதாரணம் இல்லை என்று சொல்ல முடியுமா? என்னும் ஒன்றே ஒன்று, கும்பகர்ணன். அவன் வேற ஆள் ஐயா. அது அன்றைக்கு நேற்று இன்றைக்கு யாரோ சொன்னார்கள், உள்ளே அறம் வெளியே மரம், அதான் கும்பகர்ணன் என்று சொன்னார்கள். அப்படித்தான், சீதையை கொண்டு வந்ததிலே அவனுக்கு உடன்பாடே இல்லை. ஆசில் வர தாரம் அவை அஞ்சுரை அடைப்போம், காசில் போல் தாக்த காதல் உரு ஓம்புகள் வளமை கூற பேசுவது மானம், இடை பேணுவது காமம், கூசுவது மானுடரை நன்றி நம குற்றம். ஆரோ ஒருவனுடைய மனைவியை தூக்கி கொண்டு உள்ள வச்சிருப்பியாடா? நம் தமிழ்ல ஒரு பெருமையான விஷயம் ஐயா, திருக்குறளை நீங்க படிச்சு பாருங்க, மாற்றான் மனைவியை விரும்புவது குற்றம் என்று ஒரு அதிகாரம் எழுதி இருக்கிறார். பலதார மனம் குற்றம் என்று எழுதவில்லை. இதெல்லாம் சொல்லப்படாது. ஏன் மாற்றார் மனம் மனைவியை அடையக்கூடாது என்று சொன்னார்கள் தெரியுமா? அது ஒரு சமுதாய கட்டு. இவன் இவளுக்குத்தான் என்று கொடுத்து விட்டால் அதுக்குள்ளே ஒரு பிள்ளை கை வைக்கப்படாது. நான் அழகன், நான் அறிஞன், நான் செல்வன், ஆகவே அவளை நான் எடுக்கலாம் என்று நினைச்சால் சமுதாய கட்டு உடைந்து கொலபொலபொலபொலன்று கொட்டண்டு விடும். ஆகவே மாற்றான் மனைவியை நினைத்தும் பார்க்கக்கூடாது. புறனில் விளையாமை என்று ஒரு அதிகாரம் படைக்கிறார் திருவள்ளுவர். எங்கேயும் பழதார மனத்தை குற்றம் என்று சொல்லவில்லை, அதுக்காக சரி என்றும் சொல்லவில்லை. அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். சில பேர் இன்றைக்கு தான் ஐயா சொல்லிட்டார் புரிஞ்சது நல்லா, சில பேருக்கு அப்படித்தான் புரியும். ஒரு டாக்டர் கல்லுக்கு சாராயம் குடிக்கக்கூடாது என்பதை உபதேசிப்பதற்காக ஒரு கிராமத்துக்கு போனார். ரொம்ப படிப்பு இல்லை, படிப்பறிவு இல்லாத கிராமம். நான் இப்படியே போய் எங்கெங்கே போனேன்ட்டு நான் மறந்துடுவேன் நினைப்புட்டுங்க. போனார், அங்கே போனவுடனே எல்லா கிராம மக்கள் வந்து உட்கார்ந்தார்கள். உங்களுக்கு ஒரு பரிசோதனை செய்து காட்டப் போகிறேன் என்றார். ஒரு டம்ளரில் பச்சை தண்ணீரை நிரப்பினார், ஒரு டம்ளரில் சாராயத்தை நிரப்பினார், ரெண்டு புழுக்களை எடுத்தார். இந்த புழு உயிரோடு இருந்த புழுக்கள் ரெண்டு எடுத்தார், ஒன்றை தண்ணியிலே போட்டார், ஒன்றை சாராயத்திலே போட்டார். சாராயத்திலே போட்ட புழு உடனே செத்து விட்டது. இவருக்கு சொல்ல வந்த விஷயம் என்ன? இப்படித்தான் சாராயத்தை கொடுத்தால் மனிதனும் செத்து போவான். இதை சொல்லி இதை காட்டிவிட்டு இவர் சொல்ல இல்லை, மக்கள்கிட்ட இருந்து விடை எடுக்க வேண்டுமா? அவர் மக்கள்கிட்ட கேட்டார், உங்களுக்கு எல்லாம் என்ன புரிஞ்சது என்று. அந்த ஊருக்குள்ள இருந்த ஒரு படித்தவன், அவன் கொஞ்சம் அவங்க அதுக்குள்ள அவன் படித்தவன், அவன் எழும்பினான். சார் எல்லாம் புரிஞ்சிட்டதுன்னா என்ன புரிஞ்சது என்றான். சாராயம் குடித்தா வயிற்றில் இருக்க புழுக்கள் எல்லாம் சாகும், தண்ணி குடித்தா அப்படி இல்லை என்று இனிமேல் நாங்கள் தண்ணிக்கு பதிலாக சாராயமே குடிக்க முடிவு பண்ணிவிட்டோம் என்றான். ஆகவே யாராவது ஒன்று சொல்ல இன்னொன்றை புரிந்து கொள்வது என்று இருக்கிறது. கும்பகர்ணன் கேள்வியை தொடங்குகிறான், மாற்றான் மனைவியை கொண்டு வந்து வைத்துக்கிட்டு நீ எப்படி நியாயம் பேசலாம்? நான் சொன்ன வந்த விஷயம் அதுதான். அதனாலே பலதார மனத்தை கண்டிக்கவில்லை என்பதற்காக அது அங்கீகரிக்கப்பட்டது என்று அர்த்தம் கொள்ளக்கூடாது. இதை விட அது பரவாயில்லை, அவ்வளவுதான். ஒரு தனி குடும்பத்துக்குள்ளே ஒருவன் ஒரு தீ பிழைவிட்டு விட்டால் அந்த குடும்பம் சிதைந்து போம், குடும்பம் சிதைந்தால் கிராமம் சிதையும், கிராமம் சிதைந்தால் நாடு சிதையும். ஆகவே அது கட்டுப்பாடு என்றால் கட்டுப்பாடு தான், தொடப்படாது, நினைக்கப்படாது. அது கும்பகர்ணனுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது. அதனாலே மனைவியை கொண்டு வந்து வைத்த உடனே நித்திரையில் எழுப்பி கொண்டு வந்து கூட்டத்தில் உட்கார வச்சுட்டார்கள். எடுத்தோன்னு கேட்டான், என்னடா பேசுகிறாய்? ஆசில் வர தாரம் அவை அஞ்சுரை அடைப்போம், மாசில் புகழ் காமம் உருவோமா? மாசில் புகழ் காம உனக்கு புகழும் வேணும், இவனை கொண்டு வந்து உள்ளுக்கும் வைக்க வேண்டும். சுட்டர் செயல் செய்தில்லை சொன்னான். அண்ணா, நீ இப்போ உயர்ந்தவர்கள் செய்கிற வேலையை செய்யவில்லை. சுட்டர் செயல் செய்தில்லை, குலச்சிறுமை செய்தாய். உனக்கு மட்டும் நீ சிறுமை செய்து கொண்டாய் என்று நினைக்காதே, எங்கள் குலத்துக்கே சிறுமை செய்து விட்டாய்.
குலச்சிறுமை செய்தாய், மற்றவள் மலர்க்குழலி நாளை இனி மண்ணா விட்டுடு, கொண்டு போய் விடு என்றான். அதுக்கு பிறகு அவன் தேர்றான் இல்லைன்றோனே விட்டுடுது மேல் எளியதாகும், இனி அவர் வெல்லப்பட்டுடு மேல் பழியின் நன்று பழியும் அது என்றாள் என்றான். கும்பகர்ணன் ஒரு குழப்பமான பாத்திரம், ஆனால் நன்றியறிதலிலே அவன் பெரிய உயர்ந்தவன். ஆறு கடைசியிலே வீடணன் வந்து கேட்கிறான், அண்ணா ராமன் இந்த நாட்டினுடைய ஆட்சியை எனக்கு தந்து விட்டான், நான் அந்த ஆட்சியை உனக்கு தந்து விடுவேன், நீ வந்திருந்த ஆள் நான் உனக்கு தொண்டு செய்கிறேன் என்று கேட்கிறான். கும்பகர்ணன் வீடனை முதல் ரொம்ப அன்புள்ளவன் வீடன் மேலே சிரித்தான். என்னடா சொல்கிறாய், என்னடா சொல்லுகிறாய், இது நாள் வரைக்கும் எங்களுக்கு சோறு போட்டு வளர்த்த அண்ணன் போர்க்களத்திலே தனித்து விழுந்து செத்து கிடப்பான், நாங்கள்லாம் இருந்து பார்ப்போமாடா, தம்பியர் இன்றி மாண்டு கிடப்பரோ தமையன் மண்மேல் என்றான். நீ போயிட்டே நானும் போய்விட்டேன், அப்ப அனாதைய அண்ணனை சாக சொல்றியாடா, உனக்கு என்னடா பைத்தியமாடா, நீர்கோல வாழ்வை நச்சு நெடுதனால் வளர்த்து பின்னை போர்க்கோலம் செய்து விட்டார்க்கு உயிர் கொடுத்து கூடாது, அங்கு போகேன் கடைசி வரையும் அங்கு போக மாட்டேன், தற்கோல மேனிமைந்தா என்குறை தவறுதியாயின் நீ கார்கோல மேனியானை கூடுதி கடிதம் என்றான். நீ போ, நீயும் போய் வாழ், நான் அண்ணனோட சாகிறேன். இப்படி சொல்லுகிற ஒரு பாத்திரம் வருமா? அவனையும் ராவணன் இழிவுபடுத்தினான், இழிவுபடுத்தினாட்டே, நீ சாப்பிட்றதுக்கா சாப்பிட்றது தூங்குறது தான் வேலை, அது உனக்கு கிடைக்கும், போ, உரியது கலர அன்று உன்னை கூயது, நான் உன்னை புத்தி கேட்கறதுக்கு உன்னை கேட்கவில்லை, உடனடியாக நீ போருக்கு போ, எல்லா விட்டாலும் போய் படுத்து சாப்பிடு என்றான். அழுதழுது கும்பகர்ணன் போனான் என்று கம்பன் பாடுகிறான். பெரிய உயர்ந்தவன் கடைசியிலே பெரும்போர் செய்தான். கடைசியிலே ராமன் எல்லாம் முடிந்து அவன் அதை எல்லாரும் சொல்லி முடித்து விட்டார்கள், கையை வெட்டி காலை வெட்டி, அப்போ கூட அவனுக்காண்டி விசுவாசமாக போர் செய்து சாகிறான். இப்படி ஒரு உயர்ந்தவனை, நன்றி மறக்காத ஒருவனை தனக்கு ஒரு ஆட்சி கிடைக்கிறது என்று சொல்லவும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் சாகிறேன், பொன்றுவேன், பொன்றினால் புலங்கொள் தேவியை நன்றென நாயக விடுதியாமரோ என்று சொல்லிவிட்டு போய் செத்த ஒரு தொண்டனை இன்றைய இளைஞர்களுக்கு எடுத்துக்காட்டவன் என்று சொல்லாமல் விட முடியுமா என்பது அடுத்த கேள்வி. ஆகவே மூன்றும் எடுத்துக்காட்டாகவே இருக்கிறபடியால் இந்த மூன்று பேரும் இன்றைய இளைஞர்களுக்கு எடுத்துக்காட்டாவார்கள் என்று தீர்ப்பு சொல்லலாம் என்று நினைக்கிறேன். இதுக்குத்தானா உன்னை அங்கிருந்து கூப்பிட்டார்கள்? ஒன்றை மட்டும் சொல்லி தீர்ப்புரைக்கிறேன், என்னவென்றால் திருவள்ளுவரிடம் தான் போக வேண்டும். இந்த பட்டிமன்றத்துக்கு தீர்ப்புக்கு திருவள்ளுவரிடம் தான் போக வேண்டும். அறத்துப்பால் என்று திருவள்ளுவர் முப்பாலிலே முதல் பாலாக ஒன்றை வைக்கிறார், அறத்துப்பால். இந்த அறத்துப்பாலுக்குள்ளே அறத்தினுடைய கூறுகளை அதிகாரங்கள் ஆக்குகிறார். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், அறத்துப்பாலுக்குள்ளே அறத்தினுடைய கூறுகளை, அறத்துக்கு பல கூறு என்று நான் முதல்லயே சொல்லிவிட்டேனே, ஒவ்வொரு கூறையும் தனித்தனி கூறாக எடுத்து வைத்து இது ஒரு அறம், இது ஒரு அறம் என்று சொல்லிக்கொண்டே போகிறார். அப்படி சொல்லிக்கொண்டு போகிற பொழுது திருவள்ளுவர் செய்த வேலை ஒன்று சொன்னார், செய்நன்றி அறிதல் என்று ஒரு அதிகாரத்தை அறத்துப்பாலுக்குள்ளே வைத்து விட்டார். செய்நன்றி அறிதல், அதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? செய்நன்றி அறிதல் அறத்தினுடைய ஒரு கூறு தான். நீங்கள் என்னதான் சொன்னார், என்ன எப்பொழுது திருவள்ளுவர் செய்நன்றி அறிதல் என்ற அதிகாரத்தை அறத்துப்பாலுக்குள்ளே வைத்தாரோ, செய்நன்றி அறிதல் என்பது அறத்தினுடைய ஒரு கூறு தான். அடுத்தது லக்குவனுடைய தொண்டு, தொண்டு என்ற அதிகாரம் வைக்கவில்லையே, ஆகவே நீங்கள் எங்களை விதைக்க முடியாது என்று கொஞ்சம் பேர் சந்தோஷப்படுகிறார்கள். தொண்டை வைத்திருக்கிறார் திருவள்ளுவர். என்னவென்றால் இல்லறத்திலே வளர்ந்து கொண்டே போகிற ஒருவன், அன்பு மிகுதியாக வளர்ந்து கொண்டே போகிறவன் அதனுடைய எல்லை தொடுகிற பொழுது சமூகத்தை தன்னுடைய உறவாக நினைப்பான் என்பதை சொல்வதற்காக ரெண்டு அதிகாரங்கள் வைத்தார். இல்லறவியலிலே கடைசி ரெண்டு அதிகாரங்கள், கடைசி அதிகாரத்துக்கு முதல் ரெண்டு அதிகாரம் என்ன சொன்னார் தெரியுமா? ஒன்று ஈகை, அடுத்தது ஒப்புரவு. ஈகை என்றால் என்னவென்றால் ஒரு மனிதன் தனி மனிதனுக்கு கொடுப்பது ஈகை. ஒப்புரவு என்றால் ஒரு ஒரு ஊருக்கே செய்வது ஒப்புரவு. ஒரு ஊருக்கான ஒரு நீர்நிலை அமைப்பது, ஒரு தண்ணீர் டேங்க் கட்டி விடுறது, இது ஒப்புரவு. ஒரு தனி மனிதனுக்கு போடுகிற பிச்சை இருக்கிறதே அது ஈகை. ஈகையும் ஒப்புரவும் தான் தொண்டு. ஆகவே இந்த ஈகையும் ஒப்புரவுமாகிய தொண்டும் அறத்துப்பாலுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. ஆகவே நீங்கள் சொன்ன தொண்டு, அதுக்கு அடுத்ததான நன்றியறிதல், ரெண்டும் அறத்தினுடைய கூறுகளாக இருப்பதால்
அறம் சார்ந்த பரதனுடைய தன்மையை மக்கள் முதல் பெற வேண்டும். ஏனென்றால் அறம் என்ற ஒன்று புகுந்து விட்டால் நன்றியறிதல் தானாக வரும், தொண்டு தானாக வரும். இன்றைக்கு நாளாகும் குறைந்து கொண்டிருப்பது அற உணர்வுதான். அதை பெற்றோர்கள், ஆசிரியர்கள், இத்தகைய விழாக்கள் அற உணர்வை நாளுக்கு நாள் வளர்த்து கொண்டு போனால் அந்த அற உணர்விலேயே நன்றியறிதல் வளரும், தொண்டு வளரும், சமூகம் உயரும் என்றபடியால் அறமே, பரதனுடைய அற உணர்வே இன்றைய இளைஞருக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டியது என்று கூறி தீர்ப்பை நிறைவு செய்கிறேன்.